இன்று உலக மனநல தினம், வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. மனதை நல்ல முறையில் வைத்து கொள்வதின் அவசியத்தை பற்றி உலக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை ஆண்டுதோறும் அக்டோபர் 10ஆம் தேதியை உலக மனநல தினமாக கடைபிடித்து வருகிறார்கள். மனிதர்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவது போலவே உள்ளம் சார்ந்த நோயும் ஏற்படுகிறது. இதுவே தீவிர அடையும் போது மனநோய் என்று அழைக்கப்படுகிறது. மூளையின் செயல்திறன் மனமாக கருதப்படுகிறது. மனிதனுக்கு ஏற்படுகின்ற மனச்சோர்வு, சோகம், ஏக்கம், ஏமாற்றம், தொடர் தோல்விகள் போன்ற காரணங்களால் மனதின் மனநலத்தை பாதிக்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. இத்தகைய மனநோய் சுமார் 200 வகைப்படும் என மனநல ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த மனநோயானது ஒரு சமூக நோயாகும். இது சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை மனதில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒருவரது பேச்சும் செயல்களையும் நடைமுறையில் காணும்போது இந்த நோய்க்கான அறிகுறிகளை காண முடியும். இப்படி அதன் பாதிப்புகள் தெரிய வரும்போது மனநலம் மருத்துவரிடம் உரிய பயிற்சிகள் மேற்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உயர்வதற்கும் வீழ்வதற்கும் அவனுடைய மனமே காரணமாக அமைகிறது. நேர்மையான உள்ளம் கொண்ட மனிதன் நேரிய வழியில் செல்கிறான். நற்பண்புகளையும் உயர்ந்த குணங்களையும் தன்னுள் உள்வாங்கிக் கொள்கிறான். ஒரு மனிதனின் மனம் தீய சிந்தனைகள் ஏற்பட்டால் அது அவனுக்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கே சீர்கேடாக அமைகிறது. இந்த தீய குணமானது மனித குலத்தின் விரோதியாகவும் உயிர் குடிக்கும் கொடிய விஷமாக பார்க்கப்படுகிறது. மனம் உறுதி அடையும் போது அவன் சீறி பாயும் புலியை கூட எதிர்க்க தயாராகிவிடுகிறது. அதே மனம் குழப்பம் அடைந்தால் மனிதன் தன் நிழலை கண்டு அஞ்சும் நிலை ஏற்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எண்ணங்களின் அடிப்படையிலே செயல்கள் அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது, அது நன்மையோ தீமையோ. மனமானது ஒவ்வொரு விஷயத்திலும் வருமுன் காத்தலும் வந்தால் தளராமையும் இவ்விரண்டும் அறிஞர்கள் கண்ட வழி என்ற அடிப்படையில் மனிதன் வாழ்க்கைக்கு அடிப்படையே மனதின் ஆரோக்கியமும் மனம் உறுதியும் தான். எனவே மனநலத்தை பேணுவோம், மாடுடும் தழைக்க ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம்.